இந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்யுங்க, இவ்வளவு காசு வரும்போது விஷாலுக்கு தனியா கொடுத்துருங்க. வருமா மாளிகை வச்சுட்டு ரமணிச்சு ரமணா சொல்லிச்சு, சரி உங்க பிரைஸ்க்கு நான் முடிச்சு கொடுக்குறேன், ஆனா எங்களுக்கு கவனிச்சிருங்க, எங்களுக்கு மெயின் வந்து இதுதான், என்ன வச்சுட்டு நான் பேசணுச்சு. அதோட நான் சரி சரி நான் மாளிகை வச்சு பேசிக்கிறேன், பேசிக்கிட்டு அப்புறம் இது பண்ணுவோம். விஷால் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வீடு வீடா வர வச்சு நான் போய் ஓட்டு கேட்டேன். எதுக்காக கேட்டேன், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும், ஒரு புது ரத்தம் வந்தால் சங்கத்துக்கு நல்லது நடக்கும், நீங்கள்லாம் காப்பாற்றப்படுவீங்க. ஏன்னா தொழில் நடந்தால் வாரத்தில் மாதத்தில் ரெண்டு நாள் கூட ஷூட்டிங் போக முடியாத துணை நடிகர்கள் நிறையா பேர் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் ஷூட்டிங்கை பற்றி கவலைப்படாது, என் நண்பர்கள் ஃபுல்லாக ஹீரோ, கண்டிப்பாக எல்லாரையும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷூட்டிங் கொடுப்பாங்க. ஷூட்டிங்கே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மெடிக்கல்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணித்தர நான் வைப்பேன், நீங்கள் பயப்படாதீங்க, இந்த அணிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி என் நண்பனை உயர்வாக சொல்லி நான் ஓட்டு கேட்டேன். இதில் ஒரு எனக்கு என்னென்னா, என்னால் முடிஞ்சால் உதவி பண்ணுவேன், யாராவது உதவி பண்ணால் நான் கூட நிற்பேன் அவங்களுக்கு. சரி, ஏதோ ஒரு நல்லது இந்த சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்கட்டுமே, நாடக நடிகர்களுக்கு நடக்கட்டுமே அப்படிங்கிற ஆதங்கத்தில் நான் வேலை பார்த்தேன். ராதாதேவி என்ன உதவி செய்யாட்டால் கூட, அவரால் முடியாட்டால் கூட கெடுதல் செய்ய மாட்டார். நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உண்மையாக சொல்கிறேன். அதாவது விஷால், கார்த்தி, நாசர் சார் எல்லாரும் வந்து நடிகர் சங்கத்துக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினாங்க, எவ்வளோ தடவை பண்ணாங்க, ஆனால் ஒரு நாள் கூட யாரு மேலேயும் நடிகர் சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலை, உறுப்பினர்லேருந்து நீக்கலை, யார் வகுத்துலேயும் அடிக்கலை. அதாவது அவர் என்னமோ பேசுவார், வார்த்தைகள் தவறாக வரும், ஒருத்த வகுத்தில் அடித்து அந்த சங்கத்தின் உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கலை. அவர் நினச்சிருந்தால் தேர்தல் நேரத்தில் நீக்கியிருக்கலாம். ஆனால் இந்த விஷால் பதவிக்கு வந்ததிலிருந்து நான் உட்பட கிட்டத்தட்ட 360 பேரை இது வரைக்கும் நீக்கியிருக்காங்க. இந்த 3000 பேரில் இந்த 360 பேர் யார்? விஷால்கிட்ட கேள்வி கேட்டவங்க. இப்போ லாஸ்ட்டாக தான் எனக்கு கூட ஒரு சஸ்பென்ஸ் நோட்டீஸ் ஒன்று வந்துச்சு. ஏன்னா நான் அவனை கொண்டு வந்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த பரிசு. நான் அதை பற்றிலாம் கவலைப்படல, ஏன்னா எனக்கு நடிப்புங்கிறது ஒரு தொழில் கிடையாது. நான் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்தேன், இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் செஞ்சேனே தவிர,
அதாவது சன் டிவி சினிமாக்களை வரும்போதே அவங்கள நான் எதிர்த்தேன். அப்போ நான் திமுகவில் இருக்கும்போது சன் டிவியை சினிமாக்களை விட்டீங்கன்னா சினிமா அழிஞ்சிரும்னு சொன்னேன். அது அப்பாவுக்குலாம் இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க வந்தால் சினிமாவை காலி பண்ணிடுவாங்கன்னு நான் பேசினேன். அந்த மாதிரி எனக்கு தப்பு நடந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன். நான் வந்து ராதா ரவி அண்ணன், சரத்குமார் மேலெல்லாம், சரத்குமார் அண்ணன் மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்காதீங்க விஷால், அவங்களெலாம் ஒரு இமேஜ் போயிடும். உங்கள் அவங்க தப்பு செஞ்சால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு எடுங்க, கோர்ட்டு மூலியமாக எடுங்க, அது உங்களுக்கும் தான் அது இமேஜ் பாதிக்கும். யார் மேலேயும் டக்கு டக்குன்னு சங்கத்துலேருந்து நீக்காதீங்க. இப்படி இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து உங்களை நீக்கிட்டால் சங்கத்தில் ஆள் இருக்காது. அப்படிலாம் செய்யாதீங்க. இருக்கிறதே ஒரு 3000 பேர், ஈஸியாக கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னேன். அதனால தான் என்னை நீக்கியிருக்கானே நம்ம தெரியல. அப்போ இன்றைக்கி அண்ணன் வந்து அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சார். நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதாவது இந்த தடவை மலேசியாவுக்கு போனப்ப மலேசியாவில் ஒரு நிறுவனத்தோட விஷால் கூட ரமணா, ரமணாவும் இன்னொரு நடிகர் யாரோ வந்து கோயம்புத்தூர்காரர், அவர் பேர் என்னன்னு தெரில, நந்தா, ரெண்டு பேரும் தான் போய் விஷாலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. கடந்த நிகழ்ச்சியும் அவங்க தான், நந்தாவும் ரமணாவும் தான் சன் டிவிக்கு விற்றாங்க. அதில் ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி தான் இவர் வந்து கேஸ் போட்டார். அண்ணே, நான் சொன்னேன் இப்படிலாம் போடாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் அண்ணனை கூப்பிட்டு. இப்பையும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான், நந்தாவும் ரமணாவும் தான் மலேசியாவில் பேசுகிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க போய் அங்கே எனது நண்பர்கள்கிட்ட முத முதல்ல, ஏன்னா எனது நண்பர்கள் எப்படி தெரியும்னா, நான் தான் ரமணாவை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் மலேசியாவில். அவங்கள தான் முதல்ல பார்த்து அவங்கள்ட்ட போய் பேரம் பேசியிருக்காரு. அவர் பேசின முதல் வார்த்தை, எந்த விசால நான் இன்றைக்கு வரைக்கும் லஞ்சத்தை பற்றியோ, அவன் நல்லவன், அவனுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னனோ, அந்த விசாலுக்கு எத்தனை கோடி கொடுப்பீங்க, அந்த விசாலுக்கு எத்தனை கோடி நீங்கள் கொடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி நீங்கள் பேசுகிற அமௌண்ட்டுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் மலேசியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ரமணாவும் நந்தாவும் பேசியிருக்காங்க. பேசினது ரமணா, எனது நண்பர் டத்தோ அன்வர்ட்ட. அவர் யதார்த்தமாக வந்தார், நான் ஹோட்டலில் உட்காந்து பேசினேன். அப்போ என் கூட இந்த இவங்களாம் இருந்தாங்க. நாங்கள் வந்து யதார்த்தமாக பேசுகிறோம், ஏன் மாப்பிள்ள மலேசியாவுக்கு வரலன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன மாப்பிள்ள மலேசியாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தால் இங்கு பிச்சை எடுக்க வருகை தரும் நடிகர்களே வருக வருகன்னு பேசி போடழுத்தி வச்சுருக்கீங்க. அப்படி பண்ணிட்டு அப்புறம் என்னையும் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க, நான் வரல மாப்பிள்ள, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ள இந்த தடவை வந்தானுங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே, ரமணா வந்தார். ரமணா எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசும்போது இந்த நிகழ்ச்சி நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், விஷாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துருங்க, விஷாலுக்கு இத்தனை கோடி கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லி பேசினார். நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கலை, யாரையோ என் கூட வச்சு இவர் அண்ணன் வீடியோ எடுத்திருக்காரு. நான் என்கிட்ட காமிச்சோன்னு நான் பயந்தேன், அண்ணே என் கூட நீங்க எத்தனை பேரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் மன்னிப்பு கேட்டேன் உங்ககிட்ட, என்ன தெரியும் கூடாதுன்றதுக்காக. என்ன எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தீங்க. இல்ல தவறு இல்ல, ஆனா அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு அன்பர் வந்து ஒரு பெரிய டத்தோ சொன்னது அவர் பொய் சொல்ல மாட்டாரு பெரியாள், நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா நாங்க வீடியோ எடுக்கல. அதை இவர் வீடியோ எடுத்திருக்காரு, எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்பாட்டில் ஆனால் இவர் இல்லை, யாரோ என் கூட இருக்க ஒரு கருப்பாடு அண்ணன் வச்சுருக்காரு அந்த வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காமிச்சாரு. எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. உண்மையிலேயே மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த விசால் நல்லவன் நல்லவன் சொல்லி நான் ஓட்டு கேட்டனோ அன்னைக்கே அவரை சொன்னன்னைக்கே நான் சொன்னேன், அண்ணே நம்ம வாராகி என்ன இவர் மேலே கேஸ் போட்டது தப்பே இல்லைன்னே, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன். விஷாலுக்கு இன்றைக்கி நான் சேலஞ்சு கட்டுறேன், விஷால் இன்னையிலேருந்து என்றைக்க நீ இந்த நடிகர் சங்கத்தில் நீ நில்லு, இனி நில்லு இந்த தடவை, என்னை நீ வேணால் தூக்கு, நான் கோர்ட் இருக்கு, நான் வந்துடுவேன், நான் அடுத்த வாரம் மெம்பர் ஆயிடுவேன், எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. எனக்கு கோர்ட் இருக்கிற வரைக்கும் உன்னை எம்மாதிரி ஆளுகள் எல்லாம் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், நீ இனி நடிகர் சங்கத்தில் நீ எப்படி பதவிக்கு வர போகிறேன்னு பார்ப்போம். அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திலேயே
எங்களுக்கு ஆர்கே நகர் தேர்தல் இருந்ததுனால நான் இன்றைக்கி சொல்கிறேன், முழுமையாக அதில் நான் வேலை பார்க்கலை. இந்த வரப்போகிற தேர்தலில் யார் வேட்பாளரோ உன்னை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க கூட நான் நிற்பேன். உனக்கு நீ எப்படி ஓட்டு வாங்குற, இந்த கூட இருக்க நடிகர்கள் ஒரு 300-200 பேரை தவிர உனக்கு எந்த நடிகரும் நாடக நடிகரும் ஓட்டு போட ரெடியாக இல்லை. நீ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு இன்றைக்கி நீ சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியாக இருக்கல. இங்கே இருக்கிற வெறும் 4 செங்கலை வச்சு கட்டடம் கட்டினா மட்டும் உனக்கு பெரிய புண்ணியம் வந்துடாது. சங்கத்தில் இருக்கிற மெம்பரை மதிக்க தெரியாதவன் நீ. இதே சங்கத்தில் நீ என்ன, நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் கூட இருக்கும்போது அதாவது சிவகுமார் சாரை போய் பார்க்குறோம். சிவகுமார் சாரை நான் கார்த்தி விசால் எல்லாம் பார்க்குறோம். அப்போ சிவகுமார் சார் சொல்கிறாரு, டே எப்படியாவது ஜெயிச்சிருங்கடா, இல்லைன்னா நம்ம தனி சங்கம்தாண்டா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். நீ வேணா நீ தனி சங்கம் ஆரம்பிச்சுட்டு போ, இந்த சங்கம் எங்களுடையது, நாங்கள் தான் வர ஆகஸ்ட்லேருந்து இந்த சங்கத்துக்குள்ளே போய் உட்கார போகிறோம், நீ பார்த்துக்கிட்டே இரு. நீ வேணா தனி சங்கம் என்றைக்கு எனக்கு சொன்னாங்களோ அது மாதிரி நீ வேணா போகலாமே தவிர இனி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்குள்ளே நீ நுழையவே முடியாது. இது உனக்கு நான் சேலஞ்சாக பண்ணுறேன். Hi, please subscribe to Inandoutcinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to Inandoutcinema. So guys, please subscribe Inandoutcinema. Inandoutka subscribe panunga. Subscribe to Inandoutcinema. And do support this channel Inandout on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.